ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு ஒரு ஃபுல் கிராசரி ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாம். நான் ஃபுல்லாக கிராசரி ஷாப்பிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கனடாவில் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாயிடுச்சு. ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஃப்ரெஸ்கோ ஷாப்பிங் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இடையில அப்பப்போ ஏதாவது வாங்குறப்ப காட்டியிருப்பேன். இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே கடைக்குள்ளே போயிட்டு நம்ம கிராசரிஸ்லாம் என்ன விலைக்கு விற்கிது, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு எல்லாமே என்ன விலைக்கு விற்கிது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இங்கே எல்லாருக்குமே காஸ்கோ தெரியும். ஆனால் காஸ்கோ மாதிரி இன்னொரு ஒரு கடை இருக்குது, ஹோல்சேல் கிளப் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுவும் காஸ்கோ மாதிரி நிறைய பல்க் ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கடைக்குள்ளேயும் போயிட்டு எப்படியெல்லாம் விலை விற்கிது, என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வந்து அங்கே கண்டெய்னர் வாங்குறதுக்காண்டி போவோம். அதுக்கப்புறம் நம்மளோட கிராசரிஸ் பருப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பல்க்காகவே வச்சுருப்பாங்க அந்த கடையில். ஸோ அந்த கடையுமே இன்னைக்கு போயிட்டு ஒரு விசிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வால்மார்ட் வந்திருக்கோம். லசால் வந்ததுலேருந்தே வால்மார்ட்டுக்கு வர முடியலை, ஏன்னா இது வின்சல்ல இருக்குது. லசாலுங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால இன்றைக்கி இதுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். சீட்லெஸ் குக்கும்பர் ஒரு பீஸ் வந்து $1.47 விற்கிறாங்க. கிரேப்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. க்ரீன் கிரேப்ஸு இது எவ்வளோ தெரியல. ஒரு எல்பி வந்து $5, ஒரு கிலோ $11 இந்த க்ரீன் கிரேப்ஸு. இந்த சைடு ரோமோ டொமேட்டோ வச்சுருக்காங்க, எவ்வளோ விலை வைக்கிது பாருங்கள். ஒரு எல்பி பார்த்தீங்கன்னா $2.47 போட்டிருக்காங்க. ஆப்பிளோட விலையுமே அதிகம்தான். இது காலா ஆப்பிள், ஒரு கிலோ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா $4.33 ஒரு கிலோ. இந்த சைடு ஒரு ஆப்பிள் இருக்குது, இது விலை அதிகம்தான். ஒரு எல்பியே $3, ஹனி கிரிஸ்ப் ஆப்பிள். ரெயின்போ பெப்பர் மொத்தம் ஒரு 3 பெப்பர் தான் இருக்குது, இதுவே $5. இந்த வாரம் இந்த மஷ்ரூம் மட்டும் சீப்பு, $1 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 94 சென்ட் தான் இந்த மஷ்ரூமு. காலிஃப்ளவர் பாருங்க, ஒரு ஃப்ளவரே $4. எப்போதுமே காலிஃப்ளவர் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். இந்த ரோ ஃபுல்லாகவே தக்காளி, குக்கும்பர், இந்த மாதிரி தக்காளிலேயே நிறைய வெரைட்டி எல்லாமே கிடைக்கும். நம்ம இந்தியன் காய் பாருங்க, எக் பிளான்ட்டு ஒரு எல்பி $1.78 போட்டிருக்காங்க. இது லாங் பீன்ஸ், மெக்சிகோல இருந்து வருது. இது ஒரு பாக்கெட் ஃபுல்லாக $4.88 ஆகுது. மாங்காய் வச்சுருக்காங்க பாருங்க, இது டொமினியன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற கண்ட்ரிலருந்து வருது. இதோட விலை $5 அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து பாருங்க, நம்ம ஊர் கருவேப்பிள்ளை கிடைக்குது, இதோட விலை இந்த பேக்கெட் ஃபுல்லாக $2.65 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, முழு புளி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் கொட்டை எடுக்காமல் மரத்துல இருந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதோட விலை $5.47. அதுக்கப்புறம் கத்தாழை கூட கிடைக்கும், $1.28 ஆகுது. கொஞ்சமா எக் பிளான்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஊர் ஃப்ரூட்ஸ் என்ன விலைன்னு பார்க்கலாம். பப்பாளி பார்த்தீங்கன்னா ஒரு எல்பி வந்து $1.67 போட்டிருக்காங்க. இது வந்து கேண்டலூப்பு, $3 இது. வெங்காயம் வந்து நிறைய வெரைட்டியில் வந்து நமக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இது ரெட் ஆனியன், ஒரு எல்பி $2 போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பல்க்காக வாங்குறது சீப்பாக இருக்கும். பொட்டேட்டோ பாருங்கள், ரெட் பொட்டேட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெட் ஆனியனே வந்து ஒரு எல்பி 3 எல்பி அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி ஒரு விலை போட்டிருப்பாங்க. இது ஒயிட் பொட்டேட்டோ. அப்புறம் நம்ம ஊர் ஸ்வீட் பொட்டேட்டோ கூட கிடைக்கும். பச்சை மிளகாய் பாருங்கள், தாய் சில்லி தான், இதுதான் நல்லாயிருக்கும் நம்ம சமையலுக்கு, அதனால் நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஜிஞ்சர், ஜிஞ்சருமே வந்து விலை அதிகமாக தான் போட்டிருக்காங்க, ஒரு எல்பி $3 போட்டிருக்காங்க. கொஞ்சம் சம்மர் வந்துச்சுன்னா விலை கம்மியாகும். இது வந்து வெங்காயம் சேலட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் குட்டியாக இருக்கும், அது வந்து $1.67. அப்புறம் நம்ம ஊர் சொரக்காய் கூட கிடைக்கும், விலை தான் அதிகம். ஒரு எல்பி பார்த்தீங்கன்னா $1.67 போட்டிருக்காங்க. இது சவுச்சவு, ஒரு சவுச்சவு $0.98. அடுத்து பாருங்கள், பீக்கங்காய் கூட இருக்குது. இதெல்லாம் சைனீஸ் ஓக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே.
இது ஒரு எல்பி $2.77. சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் நல்லா இருக்காது. இது பூசணிக்காய், பானை பூசணிக்காய், சுரக்கா மாதிரியே இருக்கும்ல அந்த பூசணிக்காய். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குட்டி பூசணிக்காய் கூட இருக்கும், அதுவும் வச்சுருக்காங்க. எல்லாமே $2 அந்த மாதிரி இருக்கும். இது 10 LB எல்லோ ஆனியன் வந்து $7 போட்டிருக்காங்க. இந்த ரெட் ஆனியன் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், விலை எங்கே இருக்குன்னு தெரியல. இது வந்து எல்லோ பொட்டேட்டோ, இது $7. அப்புறம் கார்ன் வச்சுருக்காங்க, இதுமாரி கார்ன் சீசன் வர போகிறனால ஒரு கார்ன் இவ்வளோன்னு விலை போட்டிருக்காங்க. இப்போ வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 67 சென்ட்டுன்னு. பூண்டு வருங்க, 3 பூண்டாக வச்சுருப்பாங்க, அது வந்து $1. ஒரு கிலோவாக வாங்கினோம்னா அது தனி ரேட்டு, $5.5 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நாங்கள் மேக்ஸிமம் இந்த 1 கிலோ பேக் இருக்குது பார்த்தீங்களா, இது தான் வாங்குவோம். இதுதான் வந்து கட்டுப்படியாகும் நம்ம சமையலுக்கு. இது வந்து $6.27. தேங்காய் பாருங்கள், தேங்காய் தான் இங்கே மோசமான தேங்காவாக கிடைக்கும். வாங்குகிற எல்லா தேங்காயுமே பார்த்தீங்கன்னா அழுவி போய் தான் இருக்கும். $1.87, சம்டைம்ஸ் $3, $4 இந்த மாதிரி கூட போட்டிருப்பாங்க. கொய்யா பழம் கூட கிடைக்கும் இங்கே பாருங்கள், இது நம்ம ஊர் கொய்யா பழம் தான். இந்த பேக்கில் 690 கிராம் இருக்குது, இதோட விலை $4.27. அடுத்து பாருங்கள் டிராகன் ஃப்ரூட்டு, இங்கே வந்து நிறைய கிடைக்கும், ஆனால் விலை மட்டும் அதிகமாக இருக்கும். $4.77 போட்டிருக்காங்க. க்ரீன் பனானா, நம்ம ஊர் வாழைக்காய் தான், ஒரு எல்பி வந்து $1.17. மேங்கோ வந்து நிறைய கிடைக்கும், ரெட் மேங்கோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி மேங்கோ கிடைக்கும். குட்டி மேங்கோ வந்து $1.77, ரெட் மேங்கோ வந்து $2 அந்த மாதிரி இருக்கும். ஆரஞ்ச், இந்த மாதிரி பேக்கில் 1 LB 2 LB வச்சுருப்பாங்க. ஆப்பிளில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்ட்டுன்னு. ரெட் எலிஜியஸ், அம்பாரிசோ, காலா இந்த மாதிரி ஆப்பிள் வெரைட்டி வந்து நல்லாயிருக்கும். க்ரீன் ஆப்பிள் வந்து புளிப்பாக இருக்கும், டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த சைடு ஃபுல்லாக ஆப்பிள், ஆரஞ்ச், அதுக்கப்புறம் லெமன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பல்க் பேக்கில் வச்சுருப்பாங்க. அடுத்து நம்ம ஊர் கீரை என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸ்பினாச் இருக்குது, மினிமம் ஒரு கட்டு $2 போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி பாருங்க, $1.27 அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இன்னும் கம்மியாக இருக்கும். மின்ட்டு அந்த மாதிரி எல்லாமே $1 மேலே தான் போட்டிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் மின்ட்டு தேவைப்பட்டது, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். இது வால்மார்ட்ல இருக்கிற இன்டர்நேஷனல் செக்ஷன், இங்கே இந்தியன் கிராசரிஸ் வந்து நிறைய கிடைக்கும், நிறைய ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருக்கும். கோதுமை மாவு 10 LB பேக்காக கிடைக்கும், ஒரு பேக்கு $12. ஆசீர்வாத் பிராண்ட் வந்து நல்லா இருக்கும், அதுவும் இல்லாமல் ஷர்டு, சக்தி இந்த மாதிரி பிராண்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், கடலை மாவு, அரிசி மாவு, கம்பு மாவு இந்த மாதிரி ஃப்ளோர்ஸ் எல்லாமே கிடைக்கும். உளுந்தம்பருப்பு 4 LB $8.27. இதே இது கருப்பு உளுந்து $8.47 வந்து கிடைக்கும். நம்ம ஊர் ஊறுகாய், அதுக்கப்புறமா கடலை முட்டாயி, நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். இட்லி தோசைக்கு ப்ரீமிக்ஸ் பவுடர் கூட கிடைக்கும். ஸ்பைசஸ் எல்லாமே நாங்கள் இங்கே தான் வாங்குவோம், ஏன்னா இங்கே சீப்பாக இருக்கும். சின்ன மண் இந்த மாதிரி அதெல்லாம் வாங்கிக்கலாம். தமிழ் நீ என்னென்னமோ வாங்கியிருக்கீங்க, மகி என்ன வாங்கியிருக்க? வாலிபால் வாங்கியிருக்கியா? அம்மா என்ன வாங்க வந்தேன்? காய்கறி வாங்க வந்தேன். என்னென்னமோ எடுத்துருக்கீங்களே. வால்மார்ட்ல கார்டன் சென்டர் போட்டிருக்காங்க, அதையும் ஒரு விசிட் பண்ணலாம், என்னென்ன செடி இருக்குது அப்படின்ட்டு. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளவர் எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய ஆரம்பிக்கிறப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ட்ரீ மாதிரி எல்லாமே இருக்கு. நிறைய செடி இருக்குல்ல, பேர் என்னந்தெல்லாம் $10 போட்டிருக்காங்க. இப்படி இது ஃப்ளவர்லாம் அழகா இருக்கு. இங்கெல்லாம் இந்த சைடு ஆப்பிள், பியர் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரீ எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் போக போக நிறைய வெரைட்டியில் செடி கிடைக்கும். இப்போ கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. இது என்ன மரம்? $40 அது.
இங்கே கிளாத் செக்ஷன், டாய் செக்ஷன் எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக கார்ன் கொஞ்சம் சீப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கார்ன் 67 சென்ட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. தமிழுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், ஸ்கூலுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி 2 கார்ன் மட்டும் எடுத்துருக்கேன். ஏன்னா இனிமேல் போக போக நிறைய கார்ன் கிடைக்கும், சம்மர் ஆரம்பிக்க போகுதுல்ல, அதனால் தமிழை எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஹெல்ப் பண்ணுறேன்னு வாங்கினான், பட் ஆனால் அவனால் அந்த கார்னை வந்து பிரிக்க முடியல. ஸோ நானே பிரித்து எடுத்துட்டு செல்ஃப் செக்அவுட் போயிட்டோம். எப்போதுமே இதில் தான் பண்ணுவோம், இதான் ஈஸியாக இருக்கும். லைனில் நிற்கிறப்ப நிறைய க்யூ இருக்கும், இதுனா ஈஸியாக பில் பே பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ நாங்கள் வந்து பில் பே பண்ணிவிட்டு அடுத்து ஹோல்சேல் கிளப் வந்து போக போகிறோம். இதுதான் ஹோல்சேல் கிளப்பு, இங்கே உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான திங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த கடையில் பாருங்கள், பெரிய பெரிய பாத்திரம்லாமே கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வதச்சட்டி இருக்குன்னு. என்ன விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், 150 போட்டிருக்காங்க. இல்லை அது போல் வேறு விலையான்னு தெரியல. ஸோ இது வந்து $52. இதில் நிறைய சைஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேன்லாம் கூட இருக்குது, அலுமினியம் எல்லாமா இல்லை என்னன்னு தெரியல, என்ன மெட்டீரியல்னு. மூடி எல்லாமே தனியாக இருக்குது, அவ்வளோ பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் டம்ளிங் மேக் பண்ணுற ஹாபியில் வகுப்போம் பார்த்தீங்களா, அந்த பாட்டெல்லாம் இருக்குது. இது எல்லாமே கண்டெய்னர்ஸ் தான். இந்த சைடு அலுமினியம் ஃபாயில் இருக்கு, பேக்கிங் தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜக் இருக்குது, இதுக்கு பிளைட்டு எல்லாம். இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் எல்லாமே இருக்கு, டேக் அவுட் கண்டெய்னர். இதுலலாம் கிளீனர்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்கும், இந்த செக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். மற்றதெல்லாம் ஃப்ரோசன் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த சைடு பாருங்கள், நாங்கள் வாங்க வந்ததே இதுதான், இந்த மூடி வாங்க தான் நாங்கள் வந்தோம். வாங்க தான் வந்தோம், எடுத்தாச்சு. என்னது இது, மூடி வாங்கிட்டீங்களா? ஓகே. ஸோ கார்பேஜ் பேக்லாம் அதுங்க எல்லாமே பல்காக வச்சுருப்பாங்க இங்கே. இந்த சிக்கன் நக்கட்ஸ்லாம் $10, பெரிய பேக்காக தான் நமக்கு கிடைக்கும், 3 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த சைடு பாருங்கள், ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பண்டில் பண்டிலாக இருக்கும். இங்கே யார் வாங்குவாங்கன்னா, குட்டி குட்டியாக கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாங்கிட்டு போவாங்க. சீஸ்லாம் பாருங்கள், 3 கிலோ 4 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டப்பாவில் தான் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரோசன் செக்ஷன், இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். நார்மல் கடையில் இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. இந்த சைடு ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சாலடுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல ட்ரெஸ்ஸிங், அந்த இது இருக்குது. சிப்ஸு டிப்பிங் எல்லாமே கிடைக்குது. சில்லி சாஸ் பாருங்கள், 3 லிட்டராக கிடைக்குது. இதெல்லாம் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நார்மலாக வீட்டுக்கு இவ்வளோ பெரிய பேக்கெட் வாங்க மாட்டாங்க. கொரியன் பேஸ்ட்டு சாஸு எல்லாமே கிடைக்கும், நம்ம வேணுமா வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஊர் ஐட்டம், கிட்னி பீன்ஸு, அப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே பெரிய பெரிய பேக்காக வச்சுருப்பாங்க. துவரம்பருப்பு வந்து இங்கே பெரிய பேக்கில் கிடைக்கும், விலை வந்து $22. அதே மாதிரி சுண்டல் இருக்கும்ல சன்னா, அதுவும் வந்து பெரிய பேக்கில் வச்சுருக்காங்க. அப்புறம் பிளாக் ஐடு பீன்ஸ் அது, அப்புறம் மசூர் தால் கிடைக்கும், சன்னா தால், அப்புறம் எல்லோ ஸ்ப்ளிட் பீஸு, வெந்தயம், இது எல்லாமே பெரிய பெரிய பேக்கில் இருக்கும். இந்த மாதிரி ஹோல் லென்டில்ஸ் கூட கிடைக்குது. ஆலா சன்னா, உளுந்தம் பருப்பு கூட வச்சுருப்பாங்க. பாசிப்பருப்பு இருக்கான்னு தெரியல, சின்ன பேக்கெட்டில் வேணுமா கிடைக்கும். பாஸ்மதி ரைஸ் பாருங்கள், 40 LB பேக்காக கிடைக்குது. இது அரிசி இந்தியாவிலேருந்து தான் வருது. அதே மாதிரி ஒயிட் ரைஸு, லாங் கிரைன் ரைஸு, பாட்பாயில்டு ரைஸு, இந்த மாதிரி பல வகைகளில் கிடைக்கும். பிஸ்தா பாருங்கள், $60, காஸ்கோவில் கூட இப்படி கிடைக்காது. அதே மாதிரி ரைஸும் கூட இருக்குது.
அஞ்சு கிலோ பேக்கில் பாஸ்தா, ஸ்பெஹதி, மேக்ரோனி எல்லாமே இருக்குது. விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா பேக் பெருசாக இருக்கிறதுனால $16 போட்டிருக்காங்க. க்ரஷ்டு சில்லி 2.5 கிலோ $26. அதே மாதிரி ரெட் சில்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது 4.5 கிலோ பேக்கு வந்து $30 போட்டிருக்குறாங்க. அதே மாதிரி வெறும் சில்லி கூட கிடைக்கும். பிளாக் பெப்பர் வந்து 2.5 கிலோ தான், அதோட விலை வந்து $40. அதே மாதிரி ஜிஞ்சர் பவுடர் வச்சுருக்காங்க. பாப்பி சீடு கூட கிடைக்கும், நம்ம ஃப்ளைட்டில் தான் அலோவ் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு வந்து வாங்கி விற்கலாம் போல் இருக்குது. சிசமி சீடு கூட இருக்குது. வெந்தயம் வந்து நான் இங்கே தான் வாங்குவேன், ஏன்னா கடையில் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க, இங்கே நிறைய கிடைக்கும். அதே மாதிரி கோரியாண்டர் வந்து முழுசாகவே கிடைக்கும். தந்தூரி மசாலா கூட இருக்குது பாருங்க. அதே மாதிரி மெட்ராஸ் கறி பவுடர் கூட சேம் வெயிட்டில் கிடைக்கும். தமிழ் ஸ்நாக் பேக் எடுத்துகிட்டு வாங்கி தர சொல்லி அடம் பண்ணிட்டு இருந்தான், நான் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டேன், ஏன்னா அவனுக்கு வந்து பல்லெல்லாம் சொத்தையாக இருக்குது அதனால தான். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க, நாங்கள் அடிக்கடி பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், ஸோ அதனால் ஒரு பேக்கெட் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஹாலோவின் அப்போ ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு சாக்லேட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா போகணும்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த கடை ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் சிப்ஸுமே வந்து பல்காக கிடைக்கும். நாங்கள் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பில் போட கிளம்பிட்டோம். பில் போட்டு முடித்ததுக்கப்புறமா நாங்கள் சூப்பர் ஸ்டோர் போகிறோம். சூப்பர் ஸ்டோரில் ஃப்ரூட் செக்ஷனில் இருக்கேன். ப்ளூபெரி ஒரு பெண்ட்டு $6, அதே மாதிரி பிளாக்பெரிஸ் ஒரு பிண்ட்டு தான் $5 போட்டிருக்குறாங்க. இங்கேயும் வந்து வால்மார்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே கொய்யா பழம் தான், இங்கே வந்து கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். நம்ம இந்த கடையில் வந்து ப்ரைஸ் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். கொய்யா பழம் எல்பி கணக்குலேயும் கொடுப்பாங்க, அது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. சீத்தாப்பழம் பாருங்கள், அது கூட கிடைக்குது. ஒரு பழமே பார்த்தீங்கன்னா $5 போட்டிருக்குறாங்க. எல்லோ டிராகன் ஃப்ரூட் $3.79, அதே மாதிரி பிங்க் ஒன்று வந்து $4 விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் இளநி இருக்குது, ஆனால் இந்த இளநி டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, நாங்கள் ஒரு நாள் கூட வாங்கி ட்ரை பண்ணினதில்லை. விலை வந்து $4.49 போட்டிருக்காங்க. கோகோனட் வந்து $2 தான். இந்த மாதிரி சுகர் கேன் வந்து கிடைக்கும் $3. அப்புறம் இங்கே சூப்பர் ஸ்டோரில் ஃப்ரீ பனானா கொடுப்பாங்க கிட்ஸுக்கு மட்டும், கிட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்து டொமேட்டோ, இது டொமேட்டோ அந்த ஒயின், இது வந்து இந்த வாரம் ரொம்ப சீப்பு, 88 சென்ட் தான் ஒரு எல்பி. அதே மாதிரி இங்கே கோரியாண்டரும் சீப்பு தான், $1 தான் இருக்குது. ஒவ்வொரு கடையை பொறுத்து மாறுபடும். ஃப்ரோசனில் இறால் கிடைக்கும், ஃப்ரெஷ் இறால் வந்து இங்கே வச்சுருக்க மாட்டாங்க. அதுவுமே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியில் இருக்குது பாருங்கள், விலை மட்டும் அதிகமாக இருக்கும் இங்கே இறால் எல்லாமே. ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷை விட இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபிஷ் வந்து ஓகே தான், நாங்கள் இது தான் வாங்குவோம். பேம்பனோ ஃபிஷ்ஷு, இது வந்து க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் வெட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மீட் செக்ஷனுக்கு போய் பார்க்கலாம், சிக்கன் மித்த மீட்டெல்லாம் என்ன விலைக்கு விற்கிது அப்படின்ட்டுன்னு. சிக்கன் வந்து சீப்பாக இருக்கும், ஆனால் மித்ததெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். சிக்கன் விங்ஸு இந்த ஹோல் பேக் ஃபுல்லாக $17 போட்டிருக்குறாங்க. லெக் பீஸ் மட்டும் தனியாக இருக்குது $10. இது வந்து 30%னா எக்ஸ்பைரி ஆக போகிற டைமில் சீப்பாக போடுவாங்க. சிக்கன் ட்ரம் ஸ்டிக் மட்டும் இருக்கிறது $12. கிளப் சைஸ் ஸ்கின்லெஸ் சிக்கன் $21. நாங்கள் எப்போதுமே இந்த ஹோல் சிக்கன் தான் வாங்குவோம், டேஸ்ட் வந்து நம்ம ஊரில் வாங்குற மாதிரி இருக்கும். இதோட விலை $19. அதே மாதிரி இந்த செய்து ஆஃபர்லையும் போட்டிருப்பாங்க. இது ஹலால் சிக்கன் $13. கிரவுண்டட் பீஃபு $13 போட்டிருக்காங்க. இங்கே கிரவுண்டட் சிக்கன் கூட கிடைக்கும் $8 அது. இங்கே முயல் கறி கூட கிடைக்கும், இந்த பேக்கு ஃபுல்லாக $30, கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்குது. ஃப்ரோசனில் மாங்காய், சப்போட்டா, முருங்கைக்காய், தேங்காய், பாகக்காய் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே கிடைக்கும். ஃப்ரீசர் செக்ஷனில் சமோசா கூட கிடைக்கும் $4. பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுபடும், கிட்டத்தட்ட 10 பீஸ் இருக்கும். அதுக்கப்புறமா மட்டர் பன்னீர், தால் டிக்கா இந்த மாதிரி கிரேவி கூட ஃப்ரோசனில் கிடைக்கும்.
லார்ஜ் சைஸில் 30 egg விலை $9.52. நாங்கள் எப்போதுமே பிக் சைஸில் இருக்கிற லார்ஜ் எக் தான் வாங்குவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே எக்னா சாப்பிடுவாங்க, அதனால தான். அதனால் நானும் ஒரு பேக் எடுத்துட்டேன். அடுத்து மில்க் எடுக்க போகிறேன். இங்கே 3.25 1% 2% மில்க் கிடைக்கும். நாங்கள் எப்போவுமே 3.2% மில்க்கு தான் வாங்குவோம். நம்ம ஊர் காஃபிக்கு வந்து இதுதான் நல்லாயிருக்கும். 2% 1% வாங்கி குடித்தோம்னா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், அதனால் இதையே எடுத்தாச்சு. எங்களோட ஷாப்பிங் எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பில் பே பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பில்லு வருது அப்படிங்கிறத பில் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு $48 வந்து பில்லு வந்திருக்கு. இது ஒரு கடையில் மட்டும்தான். நாங்கள் மொத்தம் 3 கடைக்கு போனோம். மித்த பில்லெல்லாம் உங்ககிட்ட காட்டினா ஒரு கடையிலையும் குறைஞ்சபட்சம் $50 வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கனடாவில் கிராஸ் ஐஸ் எல்லாம் எவ்வளோ விலைக்கு விற்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.